நாலு நடை எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு நடை ஹீலில் நடக்கணும், அதாவது வந்து குதிங்கால மட்டும் யூஸ் பண்ணி நடக்கணும். இது 2.5 நிமிஷம் நீங்கள் நடக்கணும். இது மாதிரி நடக்கும்போது பாடியில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து ரெண்டாவது நடை டோஸ் மட்டும் யூஸ் பண்ணி நடக்கணும், அதாவது பாதத்தோட முன்பகுதியை மட்டும் யூஸ் பண்ணி 2.5 நிமிஷம் நடக்கணும். இது மாதிரி நடக்கும்போது ஸ்டமக் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சரியாகுது, கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக சரியாகும். அடுத்து மூணாவது நடை காலை வந்து நீங்கள் உள்பக்கமாக திருப்பிக்கணும், பாதத்தோட சைட்ஸ் மட்டும் தரையில் படுற மாதிரி அகெயின் 2.5 நிமிஷம் நடக்கணும். இது மாதிரி நடக்கும்போது பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறி சிஸ்டம் வந்து நல்லா க்ளீன் ஆகி உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். அடுத்து நாலாவது நடை பாருங்கள், உங்கள் பாதத்தை நல்ல வெளிப்புறமாக திருப்பிக்கணும். இது மாதிரி ஸோ இதே மாதிரி 2.5 நிமிஷம் அகெயின் நடக்கணும். மொத்தமாக 10 நிமிஷம் நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் நடக்கணும். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நடந்துட்டு படுத்தீங்கன்னா அப்படி தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களுக்கு இது அவ்வளவு அருமையான எக்ஸசைஸு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.